சக்தி ஒருத்திக்கு தான் இருக்கு. ரேஷ்மி மட்டும் இல்ல, நீயும் ஜெயாவும் இந்த போட்டியில இருந்திருந்தா கூட உங்க எல்லாரையும் விட சக்திக்கு தான் அதிக திறமையும் தகுதியும் இருக்குன்னு நான் உறுதியா நம்புறேன். ஆரம்பத்துல பிரேமுக்கும் சக்திக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது உண்மைதான். ஆனா அதுக்கு காரணம் பிரேம் தானே தவிர சக்தி இல்லைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சக்தி இன்னும் கர்ப்பம் ஆகலைன்னா அதுக்கு காரணம் கூட பிரேம் தான். சக்தி மேல எந்த தப்பும் இல்லை. அவன்தான் என்னமோ கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தை பெற்றுக்கலான்னு முடிவு பண்ணிட்டானா. பிரேம் பண்ண தப்புக்கு சக்தி என்ன பண்ணுவா? இல்ல பாட்டி, தப்புக்கு அவர் மேலேயே முழுசா பழி போடுறது நியாயமே இல்ல. குழந்தைய அவரை தள்ளி போடலான்னு என்கிட்ட சொல்லும் போது நானும் சரின்னு தானே அதுக்கு தலையாடினேன். அப்போ அவர் மட்டும் எப்படி இதுக்கு பொறுப்பாக முடியும்? உனக்கு இது ஒண்ணு புதுசு இல்லையே. புருஷன் தப்பு பண்ணாலும் சரி, மத்தவங்க தப்பு பண்ணாலும் சரி, எல்லாத்தையும் உன் தலைமையில போட்டுக்கிறது உனக்கு வழக்கமாச்சே. இல்ல பாட்டி, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. என் மேல தப்பு இருந்தா அத நான் மறுக்காம ஒத்துக்கிட்டு மன்னிப்பும் கேட்டுருவேன். என் கல்யாணத்துல பிரச்சனை வந்தப்போ நானும் என் குடும்பமும் என்ன பண்றதுன்னு தெரியாம நிர்கதியா நின்னுட்டு இருந்தோம். அதுல நான் சாகிறதுன்னு கூட முடிவு பண்ணிட்டேன். அந்த நேரத்துல அவர் எனக்கு வாழ்க்கை கொடுத்தது மட்டும் இல்ல, எங்க குடும்பத்தோட மானத்தையும் காப்பாத்தினாரு. அதனால எந்த சூழ்நிலையிலயும் அவர்கிட்ட சண்டையே போடக்கூடாதுன்னு என் மனசுல நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதையும் மீறி எங்க ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவோ மனஸ்தாபங்கள் வந்து போயிருக்கு. பல நாள் அவர் என்கிட்ட பேசாம கூட இருந்திருக்காரு. இதான காரணம்னு ஆராய்ச்சி பண்றதை விட எங்களுக்குள்ள சகஜமா பிரச்சனை இருந்ததுன்னு உண்மைதான். புருஷ மனச கோணாம நடந்துக்கிறது ஒரு பொண்டாட்டியோட கடமை. அந்த கடமையில இருந்து சில நேரம் நானும் மீறிருக்கேன். அலமில் பாட்டி வயசுலயும் சரி அனுபவத்திலயும் சரி ரொம்ப பெரியவங்க. அதான் எங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த மனஸ்தாபத்தை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அவங்க என் தப்ப நானே உணர்ற மாதிரி பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் என் புருஷ மனசு சங்கடப்படுற மாதிரி நான் எப்பவுமே நடந்துக்க மாட்டேன். பாத்தியா ராஜி, அம்மா சக்தி பக்கம் தீர்ப்பு சொல்லி இருந்தா அந்த ரேஷ்மி இவ்வளவு நேரம் சும்மா இருந்திருப்பாளா? அம்மாவை திட்டி தீத்திருப்பா. சக்தி எவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கா பாரு. அம்மா, உங்களை பெரியம்மா ரூமுக்கு வர சொன்னாங்கம்மா. சரி சரி, நாங்க போறோம். சரிங்கம்மா. ராஜி, சக்தி விஷயமா நானே அம்மா கிட்ட பேசணும்னு இருந்தேன். நியாயமா சக்தி தான் இந்த போட்டியில ஜெயிச்சதா சொல்லி இருக்கணும். வாங்க, நாம போய் அம்மா கிட்ட நியாயம் கேட்கலாம். வா. நான் உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். உங்க எல்லாருக்கும் என் மேல கோபம் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் வெச்ச போட்டியில ரேஷ்மி தான் ஜெயிச்சான்னு நான் சொன்னது உங்க யாருக்குமே பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். ஆமாமா, நீங்க செஞ்சது எங்களுக்கெல்லாம் பிடிக்கல. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீங்க ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு எங்களுக்கு புரியல. ஒருத்தருக்கே சாதகமா தீர்ப்பு சொல்லாம சக்தி ரேஷ்மி ரெண்டு பேருமே ஜெயிச்சாங்கன்னு சொல்லியிருந்தா கூட நல்லா இருந்திருக்குமே. நான் கொடுத்த தீர்ப்புல உங்களுக்கு என் மேல கோபம் இருந்தாலும் சக்திக்கு என் மேல கோபம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். என்ன சக்தி, நான் சொல்றது சரிதானே?